ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, மைக்ரோசாஃப்ட் வேர்டில் ட்ராக் அண்ட் ட்ராப் எ பிக்சர் இன்டு வேர்ட் டாக்குமெண்ட். இந்த மாதிரி நான் வந்து எனக்கு வந்து வேர்டில் இன்சர்ட் பண்ணணும். நம்ம பிக்சர் நார்மலாக இன்சர்ட் பண்ணணும்னா இன்சர்ட்டில் போயிட்டு பிக்சர்ஸில் போய் நீங்கள் இன்சர்ட் பண்ணணும். இங்கே போய் இன்சர்ட்டில் போயிட்டு பிக்சரில் போய் அங்கே பார்த்து நீங்கள் செலக்ட் பண்ணி ஒவ்வொன்றா இன்ஸ்ட் பண்ணணும். அது வந்து கொஞ்சம் டைம் கன்சூமிங் ஆகும். அதுக்கு பதிலாக ட்ராக் அண்ட் ட்ராப் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு அதை எப்படி அந்த ஃபைலை ட்ராக் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதில் ஏதாவது ப்ராப்ளம் வந்து அதை எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னுடைய வீடியோவை தொடர்ந்து கண்டினியூவாக பாருங்கள், விட்டு விட்டு பார்க்காதீங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு டெலீட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட் இன்ஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணோம், இந்த மேக்ஸிமைஸாக இருக்கா விண்டோ இந்த இடத்துல போய் மினிமைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வேர்டை மை கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மை கம்ப்யூட்டரில் நம்மளுடைய பார்த்து எங்கே பிக்சர் இருக்கோ அதை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதை வந்து மினிமைஸ் பண்ணி வச்சாச்சு. இங்கே வந்து இப்போ நான் வந்து சியில் யூசர்ஸில் டவுன்லோட்ஸில் நான் வந்து என்னுடைய பிக்சர்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்க போகிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபைலை வந்து சைடு பை சைடு ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு டேபிள் வரைஞ்சிக்கோங்க. டேபிள் எதுன்னா 3x2 அப்படி வரைஞ்சிக்கிறேன். வரைஞ்சிட்டேன். ஓகேங்களா? டேபிள் ஒன்று இன்சர்ட் பண்ணியாச்சு. நம்ம இன்சர்ட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன வித் சைஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் காலம் வந்து பார்த்துக்கோங்க. இந்த ஃபிக்ஸடாக இருக்குது. வித் வந்து ரைட் கிளிக் பண்ணி டேபிள் ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. டேபிள் ப்ராப்பர்ட்டிஸில் இந்த இடத்துல ரோ கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஸ்பெசிஃபை ஹைட்டுங்கிற இடத்த கிளிக் பண்ணி இங்கே வந்து 2.5 நான் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? 2.5 இன்ச்சஸ் வச்சுக்கிறேன். ஓகே கொடுத்துருங்க. பாருங்கள், எனக்கு இந்த மாதிரி ஒரு டேபிள் வந்து பாக்ஸ் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இதுக்குள்ளே நான் ஃபோட்டோவை இன்சர்ட் பண்ணணும். ஓகே, அப்புறம் வந்து கர்சர் வந்து ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி செலக்ட் பண்ணிவிட்டு சென்டரில் வச்சுக்கோங்க. சென்டரில் கர்சர் இருக்கிற மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. இந்த சென்டர் கிளிக் பண்ண இப்போ கர்சர் வந்து சென்டரில் இருக்கு பாருங்க. செல்லுக்குள்ளே போகும்போது கர்சர் சென்டராக இருக்கிற மாதிரி வச்சாச்சு. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சிஸ்டம் வந்து உங்களுக்கு இப்படி இருக்கும், ஃபுல் சைஸில் இருக்கும் வேர்டு. அதை அப்படி மினிமைஸ் பண்ணி ரெண்டு சைடில் இந்த விண்டோவும் மினிமைஸ் பண்ணி இந்த மாதிரி இருக்கிறத சின்னது பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி மூவ் பண்ணலாம். மூவ் பண்ணி உங்களுக்கு சைஸ் எந்த மாதிரி வேணுமோ பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், பிக்சரை வந்து நான் இதில் ட்ராக் பண்ணுறேன். பாருங்கள், இப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த மாதிரி ட்ராக் பண்ணும்போது என்ன ஆகுது, வித்து வந்து பெருசாகிடுச்சு. இப்போ இந்த பாருங்கள், ரெண்டு காலம் இருக்குது. இந்த ஃபோட்டோ வந்து என்ன ஆகிடுச்சு, நான் வச்சுருந்த காலம் வந்து பெருசாகிடுச்சு. ஓகேங்களா? அந்த காலம் வந்து அதுவே அட்ஜஸ்ட் ஆகிடுது. அது மாதிரி எனக்கு ஆகக்கூடாது. நான் ஃபிக்ஸடு வித்து வச்சிடணும். ஓகேங்களா? அப்போ நம்ம எதை டெலீட் பண்ணிவிடுங்க. டெலீட் பண்ணிவிட்டு எனக்கு இந்த மாதிரி பிக்சர் வந்து காலம் இன்க்ரீஸ் ஆகக்கூடாதுன்னா என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல கார்னரில் செலக்ட் பண்ணிங்க. இந்த என்டையர் டேபிளும் செலக்ட் ஆகிடுச்சு. செலக்ட் ஆகிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்க. ரைட் கிளிக் பண்ணி ஆட்டோ ஃபிட்டுன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்த கிளிக் பண்ணி ஃபிக்ஸடு காலம் வித்து, ஓகேங்களா, ஃபிக்ஸடு கண்டென்ட் விண்டோ அதெல்லாம் இருக்குது. நமக்கு மூணாவது ஃபிக்ஸ்டு காலம் வித்துங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். ஓகேங்களா? இது எதுக்காக பண்ணுறோன்னா, இது மாதிரி பண்ணிட்டீங்கன்னா லாக் ஆகிடும். காலம் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகாது. பிக்சர் அதுக்குள்ளே அந்த பாக்ஸுக்குள்ளேயே போய் உட்காந்துக்கும். ஓகேங்களா? அந்த காலம் வந்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ் ஆகாது. இப்போ இதையே பாருங்கள். இப்போ நான் அந்த ட்ராக் பண்ணி இந்த காலத்தில் கர்சர் எங்கே இருக்குங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ கர்சர் இங்கே இருந்தால் இந்த இடத்துல இருக்குது, இங்கே இருந்தால் இங்கே தான் போய் இன்சர்ட் ஆகும். இந்த இடத்துல கர்சர் இருக்குது. நான் இதை இங்கேருந்து அப்படியே ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு போய் இதுக்குள்ளே விட்றேன். ஈஸியாக நம்மளால் மாறும். இப்போ ஃபோட்டோ இன்க்ரீஸ் ஆகலை. உங்களுக்கு காலம் வித்து வந்து இன்க்ரீஸ் ஆகலை. அப்புறம் நீங்கள் இந்த ஃபோட்டோவை வந்து ப்ராப்பர்ட்டியில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ஃப்ரண்ட் ஆஃப் த டெக்ஸ்ட்னு வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அந்த வித்துக்குள்ளே கரெக்டாக அக்செப்ட் பண்ணிக்கலாம். எவ்வளோ பெரிய ஃபோட்டோவாக இருந்தாலும் உங்களுக்கு இது மாதிரி கரெக்டாக இன்சர்ட் பண்ண முடியும். அடுத்தது வந்து பாருங்கள், இதை நான் டெலீட் பண்ணுறேன். இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் நான் கொண்டு இன்சர்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? இது ஏன் இப்படி போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட டெலீட் பண்ணுறேன். பாருங்கள், கர்சர் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது, அதனால் அங்கே தான் போய் இன்சர்ட் ஆகும்.
கர்சரை வந்து இந்த இடத்துல வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வச்சிங்கன்னா ட்ராக் பண்ணும்போது அங்கே தான் போய் விழுவோம். இப்போ இந்த இடத்துல தான் போகும். நீங்கள் இழுத்துட்டு கூடாது, இங்கே விட்டால் கூட அங்கே தான் போய் இன்செர்ட் ஆகும். கர்சர் பொசிஷன் எங்கே பிளிங்க் ஆகிட்டு இருக்கோ அங்கே போய் இன்செர்ட் ஆகிடும். அதனால் அதை பார்த்துக்கோங்க. இப்போ கர்சரும் இந்த இடத்துல வச்சுட்டா இந்த இடத்துல சென்டரில் பிளிங்க் ஆகிட்டு இருக்கு. நான் இந்த பிக்சரை ட்ராக் பண்ணி அப்படியே விட்டுற வேண்டியது தான். இதில் உங்களுக்கு வந்து குயிக்காக ஈஸியாக இன்செர்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ வந்து இந்த இடத்துல ட்ராக் பண்ணி இங்கே விடுங்க. இங்கே அதேமாரி இந்த பிக்சர் கர்சர் இங்கே வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு ஈஸியாக உங்களால் பிக்சரை வந்து குயிக்காக நம்மளால் அக்சஸ் பண்ணி கொண்டாந்து வைக்க முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எல்லா பிக்சரையும் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இங்கே பிக்சர்னு மேலே செலக்ட் வந்துச்சு பார்த்தீங்களா, பிக்சர் டூல்ஸ், அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து இதை க்ளோஸ் பண்ணிடலாம், நமக்கு இன்சர்ட் பண்ணியாச்சு, அதனால் இது வேண்டாம். இதை மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பிக்சர் எல்லாத்தையும் சேமாக வேணும் அப்படின்னா இந்த கார்னரில் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த லாக் எடுத்துருங்க. லாக் ரேசியோ அப்படிங்கிறது இருக்குது, அதை எடுத்துகிட்டு ஓகே கொடுத்துட்டு இப்போ எல்லா பிக்சரும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பிக்சரை செலக்ட் பண்ணிவிட்டு 2x2 2x2.5 அப்படி கொடுக்குறேன். 2.5 நமக்கு 3 வைக்கலாம் போல இருக்கு. 3 இங்கே வந்து 2.5. இந்த இடத்துல நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணால் கூட தெரிஞ்சிடும். இப்போ இது கரெக்டான சைஸு ஓரளவுக்கு. ஹைட் வந்து 2.5, இது வந்து வித்து பார்த்தீங்கன்னா 3 இருக்கு. எடுத்துகிட்டு இங்கே 3 கொடுங்க. 3 கொடுத்தா அந்த சைஸ் எக்ஸாக்டாக வந்துடும். அது மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? செலக்ட் பண்ணி நீங்கள் சேம் சைஸ் கொண்டு வந்துடலாம். இப்போ இந்த பார்டர் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த கார்னரில் இந்த டேபிளை செலக்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த இடத்துல ஒரு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி இருக்குல்ல, அதை செலக்ட் பண்ணோம்னா என்டையர் டேபிளும் செலக்ட் ஆகிடும். செலக்ட் பண்ணுங்கள். இந்த இடத்துலையே ரைட் கிளிக் பண்ணுங்கள். டேபிள் ப்ராப்பர்ட்டிஸ் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா டேபிள் போங்க. இந்த இடத்துல பார்டர் அண்ட் ஷேடிங்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோன்னா நன் பார்டர் அப்படிங்கிற இடத்துல நன் கொடுத்துட்டா இங்கே எல்லாமே பார்டர் இருக்காது. க்ளோஸ் ஓகே கொடுத்துட்றேன். ஓகேங்களா? அப்போ மைல்டு இந்த ஒரு ப்ளூ கலர் லைன் இருக்குது, அது வந்து ப்ரிண்ட்டில் வராது. ஓகேங்களா? இப்போ ரோவும் நீங்கள் வந்து ப்ரிண்ட் லே அவுட்டில் இந்த லைன் வந்து வராது. இது பாருங்கள் ப்ரிவியூ பார்க்காட்டுறேன், ப்ரிவியூவில் வந்து அந்த லைன் வராது. ஓகேவா? அந்த லைன் வேண்டாம் அப்படின்னாலும் நம்மளால் எடுத்து விட முடியும். இந்த லே அவுட்டு போங்க. லே அவுட்டில் வியூ கிரிட் லைன்ஸ் அப்படிங்கிறத எடுத்துட்டிங்கன்னா இந்த லைன் வந்து தெரியாது, விசிபிளாக தெரியாது. அது தெரிஞ்சாலும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பிரிண்ட் அவுட்டில் அது வராது. ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி தான் நமக்கு வந்து பிக்சரை வந்து ஈஸியாக ட்ராக் பண்ணி ட்ரா பண்ண முடியும். உங்களுக்கு இது கொஞ்சம் குயிக்காக பண்ணலாம். நிறையா ஃபோட்டோஸை வந்து ஃபோட்டோஸு இமேஜஸ்ஸு ஓகேங்களா பிக்சர் இதெல்லாம் வந்து நீங்கள் இன்சர்ட் பண்ணணும், வேர்டில் இன்சர்ட் பண்ணணுன்னா நீங்கள் ஒவ்வொரு வட்டியும் போய் இன்சர்ட்டில் போய் பண்ணுறதுக்கு பதிலாக இது வந்து நம்மளால் ட்ராக் அண்ட் ட்ராப் இதுதான் ஈஸியாக இன்சர்ட் பண்ணுறது. நீங்கள் இந்த இதை அலைன் பண்ணுறதெல்லாம் வந்து பிக்சர் அலைன் பண்ணால் ரைட் கிளிக் பண்ணி டேபிளில் ப்ராப்பர்ட்டிஸ் போய் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த டெக்ஸ்ட் வச்சுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு அந்த பிக்சரை வந்து இந்த மாதிரி நம்ம மேனுவலாகவே குயிக்காக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேங்களா? மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இப்படி பண்ணிடலாம். ரைட் கிளிக் பண்ணுறது, ராப் டெக்ஸ்டில் போயிட்டு டெக்ஸ்ட் ராப்பிங் போங்க, இன் ஃப்ரண்ட் ஆஃப் த டெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா பிக்சரை வந்து ஈஸியாகவும் மூவ் பண்ண முடியும். பட்டு பெரிய பிக்சர்லாம் இன்சர்ட் பண்ணும்போது பெருசாகவும் சைஸு காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னா, பிக்சரை காப்பி பேஸ்ட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா பெருசு சின்னது அந்த மாதிரி வரும். ஓகேங்களா? அந்த ப்ராப்ளத்தை அவாய்ட் பண்ணிடலாம். என்னுடைய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ரஃபாக தான் பண்ணியிருக்கேன், நீங்கள் பர்ஃபெக்டாக அலைன் பண்ணிக்கலாம். ஓகே.